வணக்கம் மக்களே, இந்த படையில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நினைவெல்லாம் நீயடா அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாகவே ஓட்டிகிட்ருக்காரு காலத்தை. அந்த பொண்ணு வந்துடும் வந்துடும்னு அவர் மேலே பார்த்தீங்கன்னா அவங்க மாமன் பொண்ணு அவங்க லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் கண்டுக்க மாட்டார். அவங்க ஒரு பக்கம் வேணும் வேணும்னு அவங்க ஒரு பக்கம் இது பண்ண இப்படியே போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க, எப்படி அவருக்கு லவ் வந்துச்சு, எப்படிலாம் அவங்க லவ் பண்ணாங்க அப்படிலாம் காட்டுறாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா லவ் வந்து சொல்லிக்கலை, ஒரு லெட்ரு மூலமா கொடுக்குறாங்க. ஆனால் அந்த லெட்டர் அவங்க படித்தாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு வந்து அப்போ தெரியாது, கிளைமேக்ஸில் தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த லெட்டர் படித்தாங்களா பதில் சொன்னாங்களா தெரியாது. ஆனால் அவர் காத்துட்ருப்பார், பல வருஷம் ஆகியும் காத்துக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க மாமன் பொண்ணு வந்து சூசைட் பண்ணிப்பாங்க, இவங்க எனக்கு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து அவங்க லவ் பண்ண பொண்ணு வந்துடும் வந்துடும் காத்து வந்து கடைசியில் இந்த மாதிரி பண்ணவோ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள லவ் பண்ணது வேறு ஒரு பொண்ணு, கல்யாணம் பண்ணால் இப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது பார்த்தீங்களா. அதனால் வந்து அந்த பொண்ணு வந்து ஓவர் ப்ரெஷர் ஆகி மென்டல் இது போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க ஒரு பக்கம் போனதுக்கப்புறம் இவர் லவ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணு இங்கே வராங்க இவரை தேடி. இவரை தேடி வரும்போது இப்போது இவர் வந்து இந்த பொண்ணும் இல்லை அந்த பொண்ணும் இல்லைன்னு குடிச்சிட்டு அவர் வாழ்க்கை அழிச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நடுவில் பார்த்தா இந்த பொண்ணை திரும்பி வரேன்னு சொல்லவோ சரின்ட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாங்கள் லெட்டர் கொடுத்தனே பதில் கொடுத்தனே அப்படின்னு பார்த்தா வாட்ச்மேன் அவர் வாழ்க்கையில் விளையாடியிருப்பார். அந்த சீனையும் கடந்து அதுக்கப்புறம் போனீங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க வந்து லவ் பண்ணுற மாதிரி அப்படியே ஒரு சின்ன சின்ன அடையே சீனு பாட்டு அடையே போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு புரியலை அப்படின்றது தான் எனக்கு கிளைமேக்ஸு. சீரியஸாக எனக்கு ஒரு மாதிரி ஒன்றுமே புரியலைங்க, அப்படி ஒரு கிளைமேக்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பைத்தியமாய் வந்து தெளிஞ்சிருக்கும், ஆனால் இவங்க வந்து லவ் பண்ணதுனால இவர் வந்து இவங்கெல்லாம் லவ் பண்ணுறாரு சூசைட் வரைக்கும் போயிட்டாங்க அந்த பொண்ணு அப்படின்னு விட்டு கொடுக்குறேன்ட்டு நான் பைத்தியமாக இருந்துக்கிறேன் காலம் முழுக்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இது பண்ணுறாங்க. சரி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, நீ லவ் பண்ண பொண்ணு நான் இல்லை, அந்த பொண்ணு இறந்துருச்சு, நான் அவள் கூட இருந்த ஃப்ரெண்டு, அவங்க என்கிட்ட சொல்ல சொல்ல அந்த யார் தான் இந்தமாரி ஒரு லவ் சொல்லும் போது உன் மேலே லவ் வராது அந்த இதில் எனக்கு வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்ண வந்தேன் நான். ஆனால் கடைசியில் அந்த பொண்ணாகவே நான் மாதிரி உன்னை லவ் பண்ணி இது பண்ணிட்டேன். இன்ஃபார்ம் பண்ண வந்தால் லவ்வா? இல்லை எனக்கு புரியல, இதில் வேறு சூசைட் வேறு அட்டன் பண்ணுவாங்க, செத்து போயிருந்தா எனக்கு ஒன்றுமே புரியல. எப்பட்றா இதெல்லாம் நடக்குமான சத்தில் இல்லை நீங்கள் வந்து சினிமாக்காக இப்படிலாம் வைக்கிறீங்களா, நம்புகிற மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்த ட்விஸ்ட் என்னென்னா, அந்த பொண்ணு உண்மையாகவே உங்களை நினப்பாக தான் இருந்துச்சு, அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்துச்சு. உங்களை பார்க்க வரலான்னும் போது தான் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு இன்னும் அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. ஒரு வீடியோ வர ஒன்று காட்டுறாங்க, இந்தமாரி வர ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஏன்னா முடியல அப்படின்னு அவங்க ஒரு சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. இல்லை எனக்கு புரியலை என்னடா கிளைமேக்ஸ் இது அப்படின்ட்டு, இது ஒரு பக்கம் இந்த பக்கம்னு போட்டு சொதப்பி ட்விஸ்ட்டு வைக்கிறேன்னு சொல்லி கடைசியில் வந்து நீங்கள் வந்து யாரை வேணால் லவ் பண்ணலாம், ஆனால் யாரோட வாழ்கிறோன்றது நம்ம கையில் இல்லை அப்படின்னு ஒரு டைலாக் வேறு முடிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. எனக்கு கிளைமேக்ஸ் வந்து இல்லை எனக்கு புரியல அப்படின்ற ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.